என்னது என்ன சொன்னீங்க? காடோட மெசஞ்சர் கிடைச்சு உடனே கால் பண்ணலாம். என்ன பண்ண ஹை ஹேண்ட் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு எனக்கு கால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். ஐயோ இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் ஒருத்த சொல்றான் நம்ம மதத்தை மாத்திரன்னு சொல்றான், வீட்டோட பூஜை ரூம் எல்லாம் மாத்த சொல்றான். நீங்க என்னடா ஏஞ்சல் சொல்றீங்க? என்ன மேடம் நடக்குது? எனக்கு மெசஞ்சர் தாங்க சார், எனக்கு எப்பவுமே நீங்க மெசஞ்சர் தாங்க சார், காடோட மெசஞ்சரா தாங்க சார் நாங்க பாக்குறோம். நான் பிவிஹெச் திருப்பூர்ல இருந்து தான் பேசுறேங்க சார். ஏன் மேடம் நீங்களா வேணும் சரி கொடுங்க சொல்லுங்க மேடம். என்ன மேடம் சார், என்னோட சன்னு தாங்க சார், ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சபரீஷ் ராஜா 29-30 தொடங்க போகுதுங்க சார். அவனுக்கு இன்னும் மேரேஜுக்காக தாங்க சார் பார்த்துட்டே இருக்கிறோம். வருது அலையன்ஸ் வராம இல்லைங்க சார். வீடு அப்படிங்கிறாங்க சார், வீடு பிடிக்கல அப்படிங்கிற வீடு பிடிக்கல. மேடம் இருங்க, ஒரு பிளாக்ஸ் எனர்ஜி இல்ல மேடம். என்னங்க சார், ஒரு பிளாக்ஸ் இருக்குங்களா சார்? இல்லை. வாழ்க்கைய போச்சு சில பேருக்கு அப்புறம். சரிங்க சார், சரிங்க சார், அதுதாங்க சார் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான், அதாவது ஒண்ணு வந்தது கூட நான் உங்ககிட்ட கேட்டேங்க சார், அது நின்னு போயிடுச்சு, அது நல்லதுக்கு நினைச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க சார். நம்ம வர்றாங்க வராம இல்லைங்க சார், வருது வீடு பிடிக்கல, அதனாலதான் எனக்கு ஒரு பயம் சார். நம்ம வீட்டுல ஏதாவது இருக்குமோ சார் கிட்ட கால். ஓகேங்க சார், ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். சொத்து பிரிக்க கூடாது மேடம். ஒரே பொம்பளை வந்து மேடம் அஞ்சு ஆம்பளை கல்யாணம் பண்ணுவான். சத்தியமா சொல்றேன் மேடம், இது வந்து அந்த மகாபாரத அந்த கதை. ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு சொத்து பிரிக்காம இந்த மாதிரி பண்ணுவானுங்க. சரி ஓகே மேடம். இப்ப அவங்க பிள்ளை பேர் பார்த்துட்டேன். நீ அஞ்சு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே ரைட். ஓகே மேடம். இப்ப அவங்க பிள்ளை பேர் பார்த்தா அப்ப சொத்து எப்படி போவோம்? அந்த பையன் கடைசி பையனுக்கு வந்து 25 வயசு தான். மூணாவது வந்துட்டு மேடம் இந்த காலத்துல அத்தையா மாமாவை பாத்துக்குவா உண்மையான அத்தா அம்மா. உண்மையான அத்தா அம்மா. அதனால இன்னைக்கு வேற இன்னைக்கு வேற மேடம் கல்யாணம் பண்ண பிறகு வெளியே வந்தா கூட நீ மாம அத்தை. கண்டிப்பா நல்லா வரும் மேடம். சரி மேடம், தப்பான பொண்ணு வரப்போறது மேடம், தாமதம் பண்ணுங்க.
இதா இருந்ததுங்க சார். தொழில் இப்பதான் வெளியில போயிருக்கிறானுங்க சார், தொழிலுமே ஒண்ணு செட் ஆகல. அதனாலதான் 30 ஆயிருச்சு, அதுக்காகத்தான் நானு எல்லாம் பின்னாடி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களேங்க சார். அதுக்காக வேண்டிதாங்க சார். எல்லாரும் மத்தவங்க பேசும்போது இப்படி செய்ய முடியுமா? இப்படியே இப்பதான் அப்படியே பேசும். அதெல்லாம் விடுங்க மேடம். மேடம் அவர் அவர் டைம் கூப்பிட்டு சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே மேடம். ஓகேங்க சார். சரிங்க சார். நன்றி சார். நான் ஏஞ்சலு. மெசஞ்சர். 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 ஓகே மேடம், பாய் மேடம். சார், ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாரும் அந்த டிவைன் எனர்ஜி மேம் இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணல, ஒன்னும் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணல, அதுதான் சொல்லுதுங்க சார். என்ன மேடம் பண்றது? ஸ்கூல்ல போனாலே பதம் கேக்குது. அதாவது நம்ம இருக்கிற கூட்டம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுது. ஓ, இது நீ இப்படி, நீ அந்த கிறிஸ்டின் அங்க போகக்கூடாது, நீ அங்க சோச்சு போகக்கூடாது, இந்த கோயில் போகக்கூடாது, எல்லாம் நம்ம அம்மா இவங்க பண்ற வேலை தானே மேடம். கண்டிப்பாங்க சார். இப்போ எல்லாமே இப்ப என்ன, நீங்க அவங்க என்னமோ பிவிஹெச்னு ஒண்ணு ஃபாலோ பண்றாங்களா? ஆமா, அங்க அந்த அந்த இதாமா, அந்த சாமியாமா, அப்படி அப்படி எல்லாம் வருதுங்க சார் பேச்சு. இப்போ கரெக்டுங்க சார், நீங்க சொல்றது கரெக்டான கரெக்ட். சொல்லுங்க, எந்த மதம் கூட நீ கேளுங்க. உங்க கிட்ட இங்க மொதல் கேளு, உங்க கிட்ட எங்க கேளுங்க. அவங்கள்ட்ட முழிப்பாங்க, எங்களை வந்து கிட்னி கட்டு கத்து கொடுப்பாங்க, நாங்க ஹீல் பண்ணுவோம், உங்களால முடியுமான்னு கேளுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. நான் அதாவது இப்போ நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? நீங்க வந்து இன்னும் 30 வயசு வரைக்கும் பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இதுதான் தப்பு, இதுதான் தப்பு, இதுதான் தப்பு, இதுதான் தப்பு. அதுதான் பேச்சு வருதுங்க சார். இப்போ அதுதான் நான் வந்து ஏன் எனக்கு நாம வந்து கரெக்ட் சார். சரி, எதுக்கும் சார் கிட்டயே நம்ம பேசுவோம். உடனே கனெக்ட் ஆயிடுச்சுங்க சார். அதுதான் அதாவது மேடம் கலந்து தப்புறங்கன்னு என்ன, அப்ப அவங்க அவங்களாம் வருவாங்களா? போய் போய் அதுக்கு போக மாட்டேன். போய் போய் இந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்துக்காங்க. போய் போய் இந்த தமிழ் சினிமா பார்த்துட்டு அதெல்லாம் கெட்டு போயிட்டாங்க மேடம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இது வந்து ஆயிரங்காலத்து பயிருந்தன்னு சொல்றாங்க. மேரேஜ்ங்கிறது வந்து ஆயிரங்காலத்து பயிருந்தன்னு சொல்றாங்க மேடம். அதெல்லாம் போச்சு மேடம், அதெல்லாம் போச்சு. எனர்ஜி டிவைன் ஃபயர் சொல்ல சொல்றேங்க சார். அவனை வந்து நாளைக்கு காலையில உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லட்டுமாங்க சார்? சரி மேடம், சரி சொல்லுங்க. நாளைக்கு காலையில இந்த டைமுக்கு பண்ண சொல்றேங்க சார். அவனை வந்து அந்த மேரேஜ் பேஜ் படிச்சுட்டு தான் இருக்கான், அப்புறம் டிவைன் சொல்லிட்டு தான் இருக்கான். அப்போ அதுக்காகத்தான் சரி நான் கேட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணனுங்க சார். Okay, madam. Bye. Thank you, sir.